நம்மளுடைய சூரிய குடும்பத்துல நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி வியாழன் கிரகத்தையோ இல்ல சனி கிரகத்தையோ எடுத்துக்கிட்டோம்னா அது கணக்கிலே இல்லாம போயிட்டே இருக்கு. ஒவ்வொன்னா சீக்கிரம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அவ்வளோ ஏன் புளூட்டோக்கு நம்ம கணக்கு எடுத்தா கூட மூணு நிலவு வந்து அஞ்சு நிலவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சூரிய குடும்பத்தோட மொதல் ரெண்டு கிரகங்களான மெர்குரி மற்றும் வீனஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வெள்ளி கிரகத்துக்கு நிலவு இருந்ததா 1652 கசினி அப்படின்ற விஞ்ஞானி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிச்சி இதுக்கு நிலவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பேரா நீத் அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல அடுத்த 20 வருஷத்துக்கு பிரபலமான விஞ்ஞானிகள் எல்லாருமே வெள்ளி கிரகத்துக்கு ஒரு நிலவு இருக்கலாம்ன்றதான் குறிப்பெடுத்திருக்காங்க. அவங்க டெலஸ்கோப்ல பாக்குறப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன பொருள் வந்து வெள்ளி கிரகத்தை சுத்தி சுத்தி வரத்தா கண்டுபிடிச்சிருந்தாங்க. சில விஞ்ஞானிகள் தன்னுடைய தொலைநோக்கில ஏற்பட்ட பிரச்சனையா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எல்லா விஞ்ஞானிகளுக்குமே அந்த 20 வருட காலகட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவான சைஸ்ல ஒரு நிலவு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி கிரகத்துக்கு இருந்திருக்கு. ஃபர்தர் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அது ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்டில் வழி மாறி வந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படின்றத சொல்றாங்க. 283 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சூரியனை சுத்தி வரும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. வெல் அப்ப கண்டுபிடிச்சதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 2050 இந்த நிகழ்வு மீண்டும் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. வெல் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த நீத் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றதே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆசிலேஷனான டிபேட்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம ஸ்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் அதிகமான டெக்னாலஜி வளர்ந்தாதான் இந்த நீத் அப்படின்ற இந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் அது வெள்ளி கிரகத்துக்கான நிலவா இல்ல ஒரு ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்டா இல்ல தனியா சுத்திட்டு இருக்க ஆஸ்ட்ராய்டா எல்லாமே நமக்கு காலம் மட்டும்தான் பதில் சொல்லும். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வெள்ளி கிரகத்துக்கும் ஒரு நிலவு இருந்தா அங்கேயும் நம்ம பூமியில தெரியற மாதிரியான அழகான நிலவு தெரிஞ்சா ஒருவேளை அங்கே உயிர்கள் இருந்தால், ஸோ எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான விந்தையாக இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த சோலார் சிஸ்டத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வச்சுட்டுருக்கு. ஸோ அது மாதிரி தான் வெள்ளி கிரகத்துக்கு நிலவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, டிபேட்டாக.